வெல்கம் பேக் டு தீபேஷ் மம்மி சேனல். இன்னைக்கு வந்து மம்மிஸ்க்கான வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக் வந்து நம்ம மம்மிஸ்க்கு ஒரு மைல் ஸ்டோன்னே சொல்லலாம். என்னன்னு வந்து உங்களுக்கு நீங்க தமிழ்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா வந்து நம்ம சின்னதுல பிறந்ததுல இருந்தே வந்து நம்ம யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் என்ன நம்ம குழந்தைக்குன்னா வந்து டயப்பர்ஸ். அதுலயே வந்து நிறைய டயப்பர்ஸ் ட்ரை பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம். ஆனா வந்து அந்த டயப்பரை நம்ம எப்படி யூஸ் பண்றத ஸ்டாப் பண்றது, நைட் டைம்ல குழந்தைங்களை எப்படி டயப்பர் இல்லாம தூங்க வைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க் நமக்கு. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் மம்மி, இப்ப நானுமே ஃபர்ஸ்ட் டைம் மம்மி தான், எனக்குமே அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ என்னோட ப்ராக்டிஸ்ல நான் எப்படி வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ண, நைட் டைம்ல டயப்பர்ஸ் யூஸ் பண்ணாம எப்படி வந்து தூங்க வைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டயப்பர்ஸ் யூஸ் பண்றத வந்து நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது இல்லாம நம்ம குழந்தை எப்படி ட்ரெயின் பண்ணணும்ன்ற சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம டயப்பர்ஸ் நிறைய யூஸ் பண்ணிப்போம், நிறைய பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ நமக்கு எந்த நம்ம குழந்தைக்கு வந்து செட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ரெகுலரா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸோ உங்களுக்கு அதை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே அதோட ஒரு வீடியோ இருக்கு, நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம எப்படி வந்து டயப்பர்ஸ் செலக்ட் பண்ணணும்ன்ற வீடியோ. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம டே டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம டே டைம்ல ஃபர்ஸ்ட் குழந்தை கூட நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ரெடி ஆகிக்கணும்ன்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ரெடி ஆகணும்னா குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து வந்து யூரின் வருது அப்படின்னா வந்து அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு நம்ம குழந்தை கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு தெரியும் இல்லையா, அது மாதிரி கம்யூனிகேட் பண்ணும். தீபேஷ் எப்படி சொல்லுவோம்னா வந்து உச்சா வருது அப்படி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து உச்சா வந்தா சொல்லணும், உச்சா வந்தா வந்து டாய்லெட் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து அப்படியே வந்து அவனுக்கு யூரின் வருது அப்படின்னா வந்து உச்சா வருது அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்படியே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதா ஃபர்ஸ்ட் டே டைம்ல அவன் வரும்போதுலாம் வந்து எங்கிட்ட சொல்லிட்டே இருப்பான். சொல்லும் போது நாங்கள் வந்து ஒரு டைம் வந்து நாங்கள் டாய்லெட்ல கொண்டு போய் விடுவோம், ஒரு டைம்ல அவன் விளையாட்டே இருக்கும்போது அப்படியே போயிடுவோம். இது எல்லாமே நார்மலான விஷயம் தான். ஸோ வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிகேஷன் வந்து குழந்தை கூட பில்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பேச கத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட சொல்லிடுவாங்க. அடுத்து வந்து இந்த பாட்டி ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணியிருப்போம், டே டைம் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்போம், அடுத்து பாட்டி ட்ரைனிங் பண்ணியிருப்போம். பாட்டி ட்ரைனிங் பத்தி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. நான் லிங்க் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பாட்டி ட்ரைனிங் பண்ணிட்டோம், டே டைம்ல டைப்பர் ஃப்ரீயா இருக்கிறது அப்படின்றது நம்ம குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணிட்டோம். இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம நைட் டைமுக்கு போகணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்போ இது வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். குழந்தை வந்து தூக்கத்துல யூரின் போறது, பெட் பண்றது வந்து ரொம்பவே நார்மலான விஷயம். இது வந்து நீங்க 5 இயர்ஸ் வரைக்கும் இருக்க குழந்தைங்க பெட் வெட்டிங் பண்றது ரொம்பவே நார்மலான விஷயம். ஸோ நீங்க வந்து அதுக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. 5 வயசுக்கு மேல இருக்க குழந்தைங்க அப்படி பண்றாங்க அப்படின்னா வந்து 1 or 2 days வீக்லி 1 or 2 days வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் போது, ரொம்ப விளையாடிட்டு தூங்கும் போது அவங்க தூக்கத்திலே மறந்து போயிடுறாங்க அப்படின்னா வந்து அது நார்மலான விஷயம். அதுக்கு மேல டெய்லி போறாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். ஸோ நமக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் நம்ம எப்படி ரெடி ஆகணும்னா குழந்தை கூட கம்யூனிகேட் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன செட் பண்ணணும்னா வந்து பெட்டை ரெடி பண்ணணும். ஏன்னா அவங்க பெட் வெயிட் பண்ணும் போது நம்ம ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னா வந்து பெட்டு கண்டிப்பா வெட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நீங்க லபர் ஷீட் எல்லாம் போட்டு வந்து நீங்க பெட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பெட்டு வேஸ்ட் ஆகாம இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப நமக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து நமக்கு ஒரு பேஷன்ஸ் தேவை. ஏன்னா வந்து இது வந்து ஒரு நாள்லயோ ரெண்டு நாள்லயோ நடக்க போற விஷயம் கிடையாது, கண்டிப்பா 1 வாரம் 2 வாரம் 1 மாசம் கூட ஆகலாம். ஸோ நீங்க வந்து நம்ம ரொம்ப அமைதியா கோவப்படாம டென்ஷன் ஆகாம குழந்தைய வந்து அப்படியே அவங்களோட போக்குக்கே நம்மள வந்து கொண்டு போகணும். அப்பதான் வந்து நமக்கு இது சக்சஸ் ஆகும். அவங்க வந்து பெட்ல யூரின் போயிட்டாங்க, அவங்களை திட்டுறோம் அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகலாம். ஸோ வந்து அப்படியே அந்த ஃப்ளோல தான் நம்ம வந்து அவங்கள கூட்டிட்டு போகணும். இதுதான் தான் வந்து பேரண்டா நம்ம வந்து ரெடி ஆக வேண்டிய விஷயம். அடுத்து குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம டே டைம் ட்ரெயின் பண்ணிட்டோமா. ஸோ ட்ரெயின் பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு வந்து அவங்களுக்கு எப்போ யூரின் வருதுன்றத. ஸோ நைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு குழந்தையோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நமக்கு தெரியும், குழந்தை எப்போ தூங்குவான் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். இதை வந்து நீங்கள் எப்போ ட்ரெயின் பண்ணணுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ சொல்கிறோமே, எந்த வயசுலேருந்து நான் ட்ரெயின் பண்ணணும்
அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். அது உங்களோட விருப்பம், நீங்க எப்ப வேணாலும் எங்க ட்ரெயின் பண்ணலாம். நீங்க உங்க குழந்தைக்கு 9 மாசத்துல ட்ரெயின் பண்ணாலும் பண்ணலாம், 2 வயசுனாலும் பண்ணலாம். தம்பிக்கு இப்ப தீபேஷ்க்கு என்ன வயசு ஆகுதுன்னா வந்து அவனுக்கு கரெக்டா வந்து 22 மந்த்ஸ் ஆக போகுது. 21 மந்த்ஸ் நடத்திட்டு இருக்கு. ஸோ இப்பவே அவனை நாங்க ட்ரெயின் பண்ணிட்டோம். நீங்க சீக்கிரமா ட்ரெயின் பண்ணா அவங்க சீக்கிரமா ட்ரெயின் ஆவாங்க. நீங்க எப்ப வேணாலும் நீங்க ட்ரெயின் பண்ணலாம், உங்க இஷ்டம் தான். நீங்க வந்து நீங்களும் உங்க குழந்தையும் எப்ப கம்ஃபர்டபுளா இருக்கீங்களோ அப்ப நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க ட்ரெயின் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். குழந்தைங்களே சில சயின்ஸ் காமிப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த டயப்பர் போட பிடிக்கலன்ற சயின்ஸ் வந்து அவங்களே காமிப்பாங்க. நான் இது வந்து நான் எந்த புக்கை பார்த்தோ இல்லை நெட்ல பார்த்து அப்படி சொல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். நான் வந்து இது வந்து நாங்கள் வந்து பண்ணணும், தம்பிக்கு இதை நாங்கள் பண்ணணும், இந்த டேட்ல பண்ணணும், இந்த டைம் இந்த ஏஜ்க்குள்ள நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அவனை ட்ரெயின் பண்ணவே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அவனா வந்து எங்களுக்கு அந்த சயின்ஸ் காமிச்சான். ஸோ அவனுக்கு பிடிக்கலன்னு தெரிய ஆரம்பிச்சோன்னு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். அவன் என்னென்ன சயின்ஸ் காமிச்சான்ற சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் யூஸ்ஃபுல்லாகவே வெளியே போகும்போது அவனுக்கு டயப்பர் போட்டு தான் கூட்டிட்டு போவோம். அப்ப வெளியே போகும்போது டயப்பர் போட்டு கூட்டிட்டு போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து போடுறோமா, போட்டுட்டு ஒரு 2 hours 3 hours வெளியே போயிட்டு வந்தாலும் அந்த டயப்பர் அப்படியே புதுசாவே தான் இருக்கு. அது வந்து ஃபில் ஆகவே இல்லை. அதை அவுத்து விட்டு அடுத்த செகண்டே அவன் ஃபுல்லா யூரின் போவான். ஸோ வந்து அவனுக்கு வெளியில போனா வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான். ஸோ ஏன் நீ ஏன்ப்பா போகலன்னு கேட்டால் அவனுக்கு வேணாம், நான் வேணாம் வேணாம், அவனுக்கு ஃபுல்லாக பேச வராது இல்லையா. ஸோ அவங்களோட இதில் பேசும்போது அவன் அதில் போக மாட்டான்னு ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெளியில் போகவே இல்லை. ஸோ வந்து அவன் ஃபஸ்ட்டாக இதான் காமிச்சான், நான் வெளியில் போகும்போது நாங்கள் போட்டோம்னா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். அடுத்து வந்து நைட்டில் நாங்கள் போட போகிறோம், யூஸ்வலாக வந்து அவனை தூங்கினதுக்கப்புறம் தான் நான் போட்டு விடுவேன். அவன் நல்லா தூங்கிட்டான் ஒரு 11 o'clock அப்புறம். அது ஃபுல்லாக அவனை டயப்பரில் வச்சதே கிடையாது. அவன் டே ஃபுல்லாக டயப்பர் ஃப்ரீ தான். நைட்டில் மட்டும்தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த நைட்லேயும் இப்போ நாங்கள் குறைச்சிட்டோம், இப்போ சுத்தமாகவே இல்லை. நைட்ல என்ன ஆச்சுன்னா வந்து அவனுக்கு போட்டு விட்டோம்னா வந்து அவன் ஃபுல்லா இப்படி தள்ளி தள்ளி விட ஆரம்பிச்சான். எனக்கு வேணாமா, அவன் வந்து டயப்பர் சொல்ல மாட்டான், அவன் பேம்பர் தான் சொல்லுவான். அம்மா எனக்கு பேம்பா வேணாம், பேம்பா வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா குழந்தைக்கு அது பிடிக்கலன்னும் போது நம்ம அவ்வளோ போட மாட்டோம். அப்ப என்ன ஆச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் 1 or 2 days நாங்க போடாமலே அப்படி தூங்க வச்சோம். அவன் வேணாம் வேணாம் தள்ளி விட ஆரம்பிச்சு. குழந்தைங்களே அவங்களுக்கு பிடிக்கலன்னா தள்ளுவாங்க இல்லையா. ஸோ அவங்க ஃப்ரீயா இருக்கட்டும் அப்படி சரி நாங்க ஃப்ரீயா பண்ணிக்க வச்சு நம்ம பார்ப்போம், அவன் தான் வேணாம்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஆன் த ஃப்ளோல தான் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணா அவன் வேணாம் வேணாம் அப்படி சொல்றானா, வேணாம் வேணாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 2 days வந்து நாங்கள் அப்படியே தூங்க வச்சுட்டோம். ஸோ அவன் வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி அவன் எப்பயுமே வந்து உச்சா போப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவன் தூங்குற ஷெடியூல் நமக்கு தெரியல. 9:30 தூங்குவான், 10 o'clock தூங்குவானா, அதுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு அவன் நல்லா விளையாடிட்டு இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி உச்சா போயிட்டு தூங்குப்பான்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக விளையாடிட்டு உச்சா போயிட்டு தான் தூங்குவான். ஸோ அது வந்து அவனுக்கு ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிட்டா கொண்டு வந்துருங்க, இந்த டைம்ல நம்ம யூரின் போனோம். அப்புறம் மதியானத்துல கூட நீங்க தூங்கி எழுந்தோடனே கீழே உட்கார வச்சீங்கன்னா அவங்க யூரின் போயிடுவாங்க பெட்டே ஆக்காம. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் கொண்டு வந்துட்டோம், அவன் தூங்குறதுக்கு முன்னாடி யூரின் போகணும்னு. ஸோ அது மாதிரி யூரின் போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அவனை தூங்க வைப்பேன். நீங்க பாட்டில் ஃபீட் பண்ற மதர்ஸா இருக்கலாம், பிரெஸ்ட் ஃபீட் பண்றவங்களா இருக்கலாம், எதுனாலும் நம்ம குழந்தை எப்படி தூங்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நாங்கள் ஹேபிட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் பேம்பர்ஸ் போட டயப்பர்ஸ் போட ஆரம்பிச்சோம். நான் வந்து டயப்பர்ஸ் வேணானே. ஸோ 2 days அப்படியே விட்டோம். என்ன பண்றான் பார்க்கும்போது நான் நைட்ல நடுவில் நாங்க ஏன் செஞ்சு பார்ப்போம், வந்து பெட் பண்ணிட்டானா, பெட் பண்ணிட்டானான்னு சொல்லி நாங்க செக் பண்ணுவோம். பண்ணிருக்க மாட்டான். கரெக்டா என்ன பண்ணுவோம், அவனுக்கு வந்து நடுவில் ஃபீட் பண்ணும் போது அவன் எழுந்திருக்கும் போது நாங்க என்ன பண்ணோம், அப்ப வந்து அப்பயுமே அந்த தூக்கத்திலயுமே அவன் உச்சான்னு கரெக்டா சொல்லுவான். அப்படி சொல்லும் போது நம்ம வந்து அந்த தூக்கத்துல என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு அந்த வர மாதிரி ஃபீலிங் இருந்தாலே அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சு உச்சா அப்படின்னு சொன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, பெட்ல இருந்து அப்படியே இறக்கி கீழே வச்சிடணும். ஸோ நம்ம வந்து அதுக்கு ரெடியா இருக்கணும். அவங்க கீழே போனாலும் பரவாயில்ல, அது மேட் போட்டுக்கலாம், மேட் போட்டு நீங்க ரெடியா வச்சாலும் பரவாயில்ல. ஸோ அந்த லைட் எல்லாம் ஆன் பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே தூக்கி அவங்களை பெட்ல இருந்து கீழே வச்சோம்னா அவங்க அப்படியே யூரின் போயிடுவாங்க. அதே தூக்கத்தோட நம்ம எடுத்துட்டு மேலே தூங்க வச்சிடணும். இப்படிதான் நம்ம அவங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாம் லைட் எல்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு தூக்கம் கிடையாது, டிஸ்டர்ப் ஆகும். ஃபர்ஸ்ட் 1 or 2 days வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும், வீக்ஸ் கூட கஷ்டமா இருக்கும், அப்புறம் அதுவே அவங்களுக்கு பழகிடும். ஸோ இப்படிதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருக்கும். அப்படி நம்ம தூங்கும் போது எழுப்பி கீழே வச்சுட்டோம்னா அவன் போயிடுவான். இப்பெல்லாம் என்ன ஆச்சுன்னா அவன் தூங்கினதுக்கு அப்புறம் யூரின் போயிட்டு தூங்குறானா, அதோட காலையில ஒரு 5 o'clock 6 o'clock தான் அவன் எழுந்திருப்பான். அவன் எழுந்திருக்கும் போது நாங்க இடத்துக்கு கீழே விட்டோம்னா அவன் யூரின் போயிடுவான். சப்போஸ் உங்க ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சுன்னா நீங்க அதே டாய்லெட்ல கொண்டு போய் விட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தை போயிடுவாங்க. அவங்க ஈஸியா கத்துப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அவங்க ஈஸியா கத்துப்பாங்க.
இப்படிதான் நான் வந்து பிராக்டிஸ்ல வந்து நான் வந்து தீபேஷ்க்கு வந்து நாங்க கொண்டு வந்தோம். அவனும் ஈஸியா கத்துக்கிட்டான். அப்புறம் காலையில எழுந்த உடனே நீங்க யூரின் போக வச்சிடணும். அவங்க குழந்தைங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? சோ உங்களுக்கு அவங்க வந்து பிளாடர் கண்ட்ரோல் இருக்காது. சோ நீங்க வந்து எழுந்த உடனே கீழே விட்டீங்கன்னா அவங்க போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க வந்து பெட் பெட் தான் பண்ணுவாங்க. சோ இப்படியேதான் நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி, தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க இறக்கி ஏத்தி விட்டு நம்ம யூரின் போறதை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அவங்க சூப்பரா கத்துப்பாங்க. இப்படிதான் வந்து நான் வந்து தீபேஷ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணேன். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் வந்து கிளியரா சொல்றேன். சோ நான் வந்து இது வந்து புக்கை பார்த்து ஒரு பாயிண்ட் பாயிண்ட் பாயிண்டா அப்படிலாம் சொல்லல. ஆன் த ஃப்ளோல நான் எப்படி தீபேஷ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டோம். இப்பயுமே தீபேஷ் வாங்கி வச்ச டயப்பர்ஸ் இருக்கு, யூஸ் பண்ணவே இல்லை. நாங்க நைட்ல அவனுக்கு யூஸ் பண்றதே இல்ல. ஆஸ் யூஸ்வல் ஒரு பேண்டோ இல்ல ஷார்ட்ஸோ போட்டு அவன் தூங்கிடுவான். அப்புறம் மார்னிங் எழுந்தோடனே நாங்க கீழே இறக்கி விட்டோம், இல்ல டாய்லெட் கூட்டு போயிடோம், அவன் அழகா வந்து யூரின் போயிடுவான். சோ இப்படிதான் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ வெளியில போகும்போதுமே வந்து நாங்க இப்ப பெருசா வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்றது இல்ல. சோ இது வந்து நாங்க ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணல, ஏன்னா போற இடத்துல அவங்க டாய்லெட் இருக்குமான்னு தெரியாது. சோ அதையும் நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன்னா உங்க கூட கண்டிப்பா ஒரு வீடியோ நாங்க ஷேர் பண்றோம். நாங்க வெளியில போகும்போது எப்படி நாங்க அவனை டயப்பர் இல்லாம யூஸ் டயப்பர் இல்லாம அவனை வந்து நாங்க கொண்டு போறோம் அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இப்படிதான் நான் வந்து தம்பிய வந்து டயப்பர் ஃப்ரீயா நைட் டைம்ல வச்சுட்டு இருக்கோம். டே டைம்லயும் கிடையாது, நைட் டைம்லயும் இல்ல அவன் டயப்பர்ஸ் யூஸ் பண்றது இல்ல. சோ இப்ப நம்ம வெளியிலயும் போறது இல்ல பெருசா, அதனால நான் வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்றது இல்ல. கண்டிப்பா நம்ம வெளியில போறோம் அப்படின்னா அப்ப எப்படி டயப்பர் இல்லாம யூஸ் பண்றதுன்னு கண்டிப்பா ஒரு வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். எல்லாரும் வந்து சேஃபா இருங்க, நிறைய கேஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.